பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். இந்த கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கூட தேவாத தேவன் இந்த அற்புதமான வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறபடியா தேவாத தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நிர்வாணமோ நாசமோ மோசமோ பட்டயமோ பட்டினியோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு விட்டு பிரிக்கிறவன் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய அன்பு விட்டு ஒரு நாள் ஒருவரை நம்மை பிரிக்க முடியாது. உறுதியாய் நிற்போம். கர்த்தர் வருமளவும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அந்த மனவாளனை சந்திக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலையின் அற்புதமான வாக்குத்தத்தங்களை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேச இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இன்றைய தேவனுடைய வார்த்தையில் இருந்து சங்கீதங்கள் புத்தகம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் நடக்க வேண்டிய வழியை போதித்து கண் வைத்து ஆலோசனை சொல்கிறாரா? யார் இடத்துலாவது மனித இடத்துல போய் ஆலோசனை கேட்டால் சம்டைம்ஸ் நல்ல ஆலோசனை கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை போதிப்பேன். தேவாதி தேவன் உன்னதமான ஆலோசனை கொடுப்பார். ஒருவேளை நீ வீடு கட்டணம் வாஞ்சிக்கிறாயா, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேள். திருமணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாயா, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேள். என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேள். பிள்ளையின் பாக்கியம் இல்லையா, ராகேலை போல கர்த்தரிடத்திலே போய் ஆலோசனை கேள். கர்த்தர் தாமே எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உன்னை நிரப்புவார். இந்த நாளிலே உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ எந்த பாதையிலே நடக்கணும் நான் போதிப்பேன். உனக்கு ஒரு தகப்பனை போல நான் கரம் பிடித்து போதித்து உன்னை நடத்துவே, அருமையான வழியிலே நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னதமான வாக்குத்தத்தை கொடுத்த கர்த்தர் இந்த வாக்குத்தத்தின்படி இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை போதிப்பேன் என்று சொன்னதேன். ஆலோசனை கர்த்தரே, போதிக்கிறவரே, இந்த நாளிலே இருந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.